ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்சரா க்ரியேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்டா கேக் கோதுமை மாவு வச்சு எப்படி ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேக்னாலே நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி செய்வோம் அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது அதனால நம்ம கோதுமை மாவு வச்சு எப்படி கேக் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட மெஷர்மெண்ட்ஸோடு ரெண்டு கப் கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு கப் ரெண்டு கப்லேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு உப்பு சேர்த்தா நல்லா ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் பட்டர் வந்து நம்ம கூட ஐம்பது கிராம் சேர்க்கணும் அப்போ ஆட்டா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக ஸோ நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் ஒன்றரை கப் பால் எடுத்திருக்கேன் நார்மல் மைதா கேக்கு ஒன் கப் பால் போதும் ஆறு முட்டையை தனித்தனியாக வெள்ளைக்கருவு தனியாக மஞ்சள் கருவு தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் நம்ம மை மைதா கேக்குன்னா அஞ்சு முட்டை சேர்த்தா போதும் ஸோ இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள் ஒரு பாத்திரத்தில் பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் நல்லா ஃப்ளஃபியாக வர வரையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா விஸ்க் வச்சு பண் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க விஸ்க் வச்சு பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடுச்சு இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம் பால் சேர்த்துட்டு திருப்பி நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணியாச்சு இப்போ பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொடி பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கட்டிகள் விழாத அளவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கரு மட்டும் நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துடுறேன் இதுவும் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் இப்போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்க இருக்கும் நம்ம பீட் பண்ணோன்னே இதை வந்து நான் நம்மளோட கேக் பேட்டரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இதை வந்து நீங்கள் விஸ்க் வச்சோ இல்லைன்னா பீட்டர் வச்சோ பண்ணக்கூடாது நல்லா கரண்டி வச்சு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் நம்ம கேக் பேட்டர் ரெடியாக போகுது இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் அவன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கடையில் கிடைக்கும் அது யூஸ் பண்ணுங்கள் அதுவும் இல்லைன்னா ஒரு பிளேட்டை வந்து நல்லா திருப்பி போட்டு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணலாம் டென் மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆனோனே ஒரு கேக் மோல்டில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கதை நம்ம ஊற்றி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள் அவன் இல்லாமல் நம்ம நார்மல் ஸ்டவ்வில் செய்கிறவங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணோம்ல அப்படி பண்ணாமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் டைம் ஆகும் அது ஸ்லோவாக குக் ஆகுறதுக்கு ஸோ நீங்கள் நடுவில் நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இப்போ நம்மளோட கேக் வந்து பேக் ஆயிடுச்சு இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாம் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்ல சாஃப்ட்டான ஸ்பாஞ்ச் கேக் ஆட்டா கேக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் இன்னொரு மோலில் ஊற்றியிருக்கேன் ரெக்டாங்குலர் மோலில் உங்களுக்கு என்ன மோல்டு இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கடாயில் செய்யும்போது உங்கள் கிட்ட மோல்டு இல்லைன்னா நார்மல் பாத்திரத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ கேக் கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்பான்ஜியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும் இல்லைனா நமக்கு பீஸ் போட வராது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து எப்படி அவன் இல்லாமல் கேக் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அப்சரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்